வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. சென்னை அடுத்த மதுரவாயல் பகுதியில் மது வாங்க சென்ற கல்லூரி மாணவர் ஒருவரை பைக்கில் கடத்தி சென்றிருக்கிறது போதை கும்பல். மாணவரை கடத்தி சென்ற கும்பலை நின்ற இடத்திலிருந்தே போலீசார் கைது செய்திருக்கிறார்கள். நடந்தது என்ன? குதிரையை தேடிச் செல்லும் வடிவேலுவை குதிரை மீண்டும் அதே இடத்துக்கு கொண்டு வந்து விட்டு மாட்டிவிடும். இதே போன்று டாஸ்மாக் பாரில் இருந்து கல்லூரி மாணவரை கடத்தி சென்ற கும்பலை போலீசார் அதே இடத்தில் காத்திருந்து கைது செய்துள்ளனர். கடத்திய மாணவரை கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ள நிலையில் முரட்டு ரவுடி கும்பல் சிக்கியது எப்படி? திருவள்ளூர் மாவட்டம் கும்முடிப்பூண்டி பெருமாள் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 20 வயதான சாய்ராம். ஸ்ரீபெரம்பத்தூர் திரௌபதி அம்மன் கோவில் தெருவைச் சேர்ந்தவர் 19 வயதான சூர்யா. இவர்கள் இருவரும் மதுரவாயலில் உள்ள தனியார் கல்லூரியில் 2 படித்து வருகின்றனர். நண்பரின் பிறந்தநாள் விழாவை சிறப்பாக கொண்டாட சாய்ராம், சூர்யா உள்ளிட்ட 4 நண்பர்கள் அம்பத்தூர் அருகே உள்ள மதுபான கடை ஒன்றுக்கு சென்றுள்ளனர். 2 நண்பர்கள் கடையின் வெளியே நிற்க சாய்ராமும் மற்றொருவரும் டாஸ்மாக் கடைக்கு சென்று மது வகைகளை தேர்வு செய்யும் முனைப்பில் நின்றுள்ளனர். அப்போது அங்கு வந்த 4 பேர் கொண்ட கஞ்சா போதை கும்பல் சாய்ராமை அழைத்து மது வாங்கித் தரச் சொல்லி மிரட்டியுள்ளனர். பணம் இல்லை என்று சொல்லிய சாய்ராமை தலையில் தாக்கிய கும்பல் கையில் இருந்த பணத்தை பிடுங்க முயன்றுள்ளனர். இதையடுத்து சாய்ராம் கடையின் வெளியே காத்திருந்த தனது நண்பர் சூர்யாவை அழைத்துள்ளார். சூர்யாவை பார்த்த கும்பல் அவரையும் தாக்கி பணத்தை கேட்டுள்ளது. நாங்களே கல்லூரி மாணவர்கள், எங்களிடம் ஏது பணம் என்று சூர்யா சொல்லியுள்ளார். கல்லூரி மாணவரா? அப்போ நீங்க தான் எங்களுக்கு வேண்டும் என்று சூர்யாவை தாக்கிய கும்பல் அவரை இருசக்கர வாகனத்தில் அமர வைத்து அருகில் இருந்த விளையாட்டு மைதானத்திற்கு அழைத்துச் சென்றுள்ளனர். அத்துடன் சாலையில் வைத்தே சூர்யாவை கும்பல் கட்டையாலும் கம்பாலும் கடுமையாக தாக்கி கையில் இருந்த பணம் மற்றும் கைபேசியை பிடுங்கியுள்ளனர். இந்த சம்பவம் அனைத்தும் அங்கிருந்த சிசிடிவி காட்சியில் பதிவாகியிருந்தது. சூர்யாவிடம் இருந்து அனைத்தையும் அடித்து பிடுங்கிக் கொண்ட கும்பல் மீண்டும் டாஸ்மாக் பார்க்கே வந்துள்ளது. ஆனால் அதற்குள் சூர்யாவின் நண்பர் அம்பத்தூர் தொழில்பேட்டை போலீசாருக்கு தகவல் கொடுத்திருந்தார். குற்றவாளிகள் அதே மதுபான கடையில் தினமும் சுற்றி சுற்றி வருபவர்கள் என்று போலீசாருக்கு தெரிய வந்துள்ளது. காத்திருந்த போலீசாரிடம் தானாகவே வந்து சிக்கியுள்ளது போதை கும்பல். போதை கும்பலை சுற்றி வளைத்த போலீசார் அவர்களிடமிருந்து மாணவரை மீட்டனர். பிடிபட்ட கடத்தல் கும்பல் அம்பத்தூரைச் சேர்ந்த 24 வயதான மோசஸ், நொளம்பூர் பகுதியைச் சேர்ந்த 21 வயதான கௌதம், மேற்கு முகப்பேரைச் சேர்ந்த பிபின் கிருஷ்ணன், கள்ளக்குறிச்சியைச் சேர்ந்த 26 வயதான குமார் ஆகியோரை கைது செய்தனர். போதைக்கு அடிமையான நண்பர்கள் 4 பேரும் வேலைக்கு செல்லாமல் ஊதாரியாக சுற்றியுள்ளனர். மேலும் சிறு சிறு குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு டாஸ்மாக் பாரே கதி என்று இருப்பவர்கள் என்று விசாரணையில் தெரிய வந்துள்ளது. 4 பேரையும் கைது செய்த போலீசார் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். கடலூர் மாவட்டம் சிதம்பரத்தில்